நான் இன்னைக்கு இந்த வீடியோவை பவர்ஃபுல்லான வேரண்டைன்ஸோட கோட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். வேரண்டைன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்த பார்க்குற விதத்தை மாற்ற முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் பார்க்குற விஷயம் மொத்தமாக மாறும். இஃப் யூ சேஞ்ச் த வே யூ லுக் அட் த திங்ஸ் யூ லுக் அட் வில் சேஞ்ச். இந்த கோட்ஸோட மீனிங் ரொம்ப ரொம்ப ஆழமானது. இந்த ஆழமான மீனிங் உங்களில் எத்தனை பேருக்கு புரியுன்னு எனக்கு தெரியலை, ஆனால் இந்த மீனிங் உங்களுக்கு புரியுது அப்படின்னா நான் அடித்து சொல்லுவேன். உங்களோட வாழ்க்கையோட கண்ட்ரோல் முழுக்க முழுக்க உங்களோட கையில் இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இனிமேல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தோத்துட்டீங்க அப்படின்னாலும், சில விஷயங்கள் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கலை அப்படின்னாலும், அந்த நேரத்தில் உங்களோட இயலாமையோ சிச்சுவேஷனையோ இல்லை டைமையோ காரணம் சொல்லாதீங்க. ஏன்னா இங்கே உங்களுக்கு வர உணர்வுகள் எல்லாமே நீங்கள் ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் கொடுக்குற மீனிங்கை பொறுத்தது தான், அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க அதை பொறுத்து தான் அந்த உணர்வுகள் உருவாகுது. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தன் ஒரு எக்ஸாம்பிளை தோக்குறான், ஒருத்தன் அவனோட எக்ஸாமில் ஃபஸ்ட் டைம் தோத்துட்டான். அப்போ அவன் நினைக்கிறான், இது நம்மளோட ஃபஸ்ட் எக்ஸாம், நம்ம தோத்துட்டோம், இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, நம்ம ஃபஸ்ட் எக்ஸாம்லேயே தோத்துட்டோமே, இது நமக்கு செட் ஆகாது, இது நமக்கு வராது அப்படின்னு நினைக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, அதை நம்ம எடுத்துக்கிற விதம் தான் இருக்குது. ஸோ இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, ஏன் எனக்கு இப்படி நடக்குது, ஏன் என்னால் முடியலை அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன் என்னால் முடியாதா அப்படின்னு நினைங்க. ஒய் நினைக்காதீங்க, ஒய் நாட்டுன்னு நினைங்க, ஏன் என்னால் முடியாது அப்படின்னு நினச்சி பாருங்கள். இந்த நேரத்தில் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்பட்றேன். ஜாக்மா ஒன் ஆஃப் த இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், முன்னாடி காலத்தில், அதாவது நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு தோணும், இங்கே பில் கேட்ஸும் ஸ்டீவ் ஜாப்ஸும் நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்தையும் பறிச்சிட்டாங்க, அவங்ககிட்ட தான் எல்லா பணமும் இருக்குது, அவங்கக்கிட்ட எல்லா ஐடியாவும் இருக்குது அப்படின்னு நினச்சாராம். ஆனால் அதுக்கப்புறம் அவர் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று தான், அவர் பில் கேட்ஸ் என்ன பண்ணினார், ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன பண்ணினார்னு யோசிக்கலை, அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணலை, அவங்க ரெண்டு பேரும் எதை தவறுனாங்க அப்படின்னு யோசித்து இவர் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியோட முன்னாடி வந்தார், அதனால தான் அவளால் ஜெயிக்க முடிஞ்சுது. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் ஒரு விஷயத்த பார்க்குற விதத்தை மாற்றினீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். நிறைய விஷயங்களை நம்ம இந்த உலகம் சொல்கிற மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், இந்த சமுதாயம் நம்மக்கிட்ட சொல்கிற மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அப்படி இருக்காதிங்க. இந்த உலகத்தில் சாதிக்கிற ஒரே 1% மக்கள் மற்றவங்க யோசிக்கிற மாதிரி யோசிக்கிறதில்ல, மற்றவங்க எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கிறது இல்லை, அவங்க எடுத்துக்கிற விதமே டிஃப்ரெண்ட். அவங்க ஒரு விஷயத்தை ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்ப்பாங்க, ஒரு தோல்வியாக இருந்தாலும் அது லேர்னிங்காக பார்ப்பாங்க. ஸோ இந்த உலகத்தில் சந்தோஷமோ சக்ஸஸோ ஒரு பொருள் இல்லை, அதை நம்ம தேடிப்போ அடையிறதுக்கு. இந்த சந்தோஷம் சக்ஸஸ்ங்கிறது ஒரு பை ப்ராடக்ட், ஒரு ரிசல்ட், நம்ம இந்த உலகத்தை எப்படி பார்க்குறோம் அதோட வெளிப்பாடு, அதோட பலன் தான் இந்த சக்ஸஸும் இந்த சந்தோஷமும். ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனுக்கு தெரியும், நம்மளோட கஷ்டங்கள் நம்மளோட ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் வெளியில் இருக்குது, அதை நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. அதே நேரம் ஒரு சந்தோஷமான மனுஷனுக்கு தெரியும், நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்க இந்த கஷ்டங்கிறது நிலையானது இல்லை, ஒரு நாள் இதை நம்ம கடந்து போயிடுவோம் அப்படின்னு அவன் மனசில் நம்பிக்கை இருக்கும். ஸோ என்னோட ஆசைலாம் ஒன்று ஒன்று தான், இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் ஏற்படணும், உங்களோட வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் ஏற்படணும் அப்படின்னா உங்களுக்கு புரியணும், இந்த உலகத்தை நம்ம பார்க்குற விதத்தை மாற்றணும் அப்படின்னா நம்ம வாழ்கிற விதத்தை மாற்றலாம், நம்ம இந்த உலகத்தில் சந்தோஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக வாழலாம். ஸோ இங்கே சேஞ்சுங்கிறது வெளியில் இல்லை, உங்களுக்கு உள்ளதாக இருக்குது. நீங்கள் ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க, ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறீங்க, இந்த ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்குது. ஸோ இங்கே எல்லாருமே ஒரே திசையை நோக்கி ஓடுறாங்கன்னு, நீங்களும் அதே திசையை நோக்கி ஓடணும் எந்த அவசியமும் இல்லை. உங்களுக்கான பாதையை நீங்கள் உருவாக்கிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் பண்ணுங்கள், அதை பாசிட்டிவான மைண்ட் செட்டோடு பண்ணுங்கள். எத்தனை தடவை தோத்தாலும் திரும்ப 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 பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கான இடம் ஒரு நாள் கிடைக்கும். இன்னும் ஏமாலாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னா கூகுள் பண்ணுங்கள், நீங்கள் ஆசைப்படுற ஃபீல்டு எதுவாக இருந்தாலும் சரி, அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற யாரோ ஒருத்தர் இன்றைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, அது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், அது உங்களாலையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம். ஸோ உங்களோட கோல்ஸை நோக்கி ஓட ஆரம்பிங்க, அது மற்றவங்கள்ட்ட இருந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் சரி அதில் உங்களால் சாதிக்க முடியும். ஸோ முயற்சி பண்ணி போராடுங்க, உங்களால் முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது, வெற்றி உங்களுக்கு தான்.